ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் கார்த்திகை தீப திருநாள் சொக்கப்பனை கொளுத்தும் வைபவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கார்த்திகை மாதம் பரணி மற்றும் பௌர்ணமி நட்சத்திரத்தன்று திரு கார்த்திகை திருவிழாவானது திருக்கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும். வைணவ ஆலயங்களில் மூன்றாம் நாள் திரு கார்த்திகை விழா கொண்டாடப்படும். அதன்படி இன்றைய தினம் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி சொக்கப்பனை எனும் பெருந்தீப விழா நடைபெற்றது. முன்னதாக நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து கதிர் அலங்காரம் எனப்படும் மூலிகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்தருளி சக்கரத்தாழ்வார் சன்னதி வந்தடைந்தார். அங்கிருந்து தீபமானது கொண்டு செல்லப்பட்டு பின்னர் 20 அடி உயரத்தில் பனை ஓலைகளால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானையை வலம் வந்து கார்த்திகை சொக்கப்பானை கொளுத்தப்பட்டது. இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். Oh.